இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனியார் பள்ளியின் இயக்குனர் அந்த பள்ளியில் பணிபுரிந்து வந்த இருபத்தி ரெண்டு வயது ஆசிரியைக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அதை வீடியோவாகவும் எடுத்து அடிக்கடி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததில் அந்த ஆசிரியை தலைமறைவாகி இருக்கிறார் பெற்றோர் அளித்த புகாரில் அந்த இயக்குனர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் என்கின்ற மாவட்டம் இருக்கிறது அந்த மாவட்டத்தில் இயங்கி வந்த தனியார் பள்ளியில் இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண் ஒருத்தர் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த பள்ளியினுடைய இயக்குனர் தன்னுடைய அறையில் வேலை இருப்பதாக அந்த ஆசிரியையை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு குளிர்பானத்தை கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கிறார் குடித்த பின்னர் தான் அது மயக்கமருந்து கலந்திருக்கிறது என்பது அந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கிறது அதன் பிறகு அந்த ஆசிரியை மயங்கியதும் அந்த ஆசிரியையை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அந்த பள்ளியின் இயக்குனர் அதை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த வீடியோவை அவ்வப்போது காட்டி மிரட்டி அந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆணான அந்த ஆசிரியை யாருடனும் அதிகம் பேசாமல் மௌனமாகவே இருந்திருக்கிறார் மற்ற ஆசிரியர்கள் எல்லோரும் பெற்றோரும் விசாரித்ததும் நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார் இந்த நிலைமையில்தான் பாதிக்கப்பட்ட அந்த ஆசிரியை திடீரென்று மாயமாய் போயிருக்கிறார் பள்ளியின் இயக்குநர்தான் அவரை கடத்தி சென்று இருக்க வேண்டும் என்று பெண்ணினுடைய பெற்றோர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள் இதனையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பள்ளியின் இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் செல்போனில் இருந்து வீடியோவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவரிடம் மேற்கொண்டு விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையில் காணாமல் போன அந்த ஆசிரியை மீட்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான அதிக கொடுமைகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தான் நடக்குது போல இருக்குங்க நான் நிறைய நியூஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்கிறதா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஏன் அப்படி நடக்குதுன்னே தெரியலங்க ஆச்சரியமா இருக்கு இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்